வீடு கூட கிடையாது இப்போ வந்து நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிற அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்வார்கள் இந்த கடன் சுமை அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறவங்க நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகனை டெய்லி என்னென்னு கேட்டேன்னா தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா டெஃபினேட் நீங்கள் நினச்ச மாதிரி எனக்கு என்ன கடன் சுமையிலேருந்து கொஞ்சம் கீழே வரலாம் டெவலப் பண்ணுற அவசியம் இல்லை இந்த ஸ்லோகனை வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் என்ன கேட்டேன் சார் நீங்கள் சொல்ல சொல்ல ஏன்னால் எழுத முடியல அப்படிம்பாங்க நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் போட்டு கேட்டுட்டு எழுதிக்கோங்க சொல்கிறேன் பாருங்கள் இல்லாமை சொல்லி ஒருவர் தம் பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுக்கு விரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருபுரை பாதங்கள் சேர் மின்கலி ஸ்லோகனை தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் யூ ஹேவ் டு சாண்ட் இதை நீங்கள் சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நினைக்கிறேன் என்ன கடன் குறையுது செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்லோகன் தான் அதை நீங்கள் சொல்லி முட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே நடக்கும் அதேமாதிரி நாம் வந்து என்னென்னு கேட்டால் இப்போ ஒரு ஸ்டடி ப்ரமிடு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய நிறையா ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ப்ரமிடை வந்து என்னென்னா குழந்தைகள் வந்து என்ன தலைக்கு மேலே என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வெயிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக படிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஒரு சிக்ஸ்டி மார்க்ஸ் வாங்கிட்டு இருந்தவங்க என்னென்னு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி மார்க்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது உங்களுக்கு அந்த பெர்மிடு வேணும்னா டெஃபினெட்டாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்புகிறோம் அதே மாதிரி நம்ம என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு மகாலக்ஷ்மி ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மேட் ஆஃப் வந்து பேம்போல் இருக்கும் அதில் ஒரு சக்கரா இருக்கும் ஓகே அதில் எல்லோ த்ரெட் இருக்கும் ஓகே அதை வந்து டெய்லியும் வந்து என்னென்னு என்ன நீங்கள் ஒரு ஊதுபத்தி பத்தி கலப்புறம் காமிச்சிட்டு நம்ம படிக்கிற இடத்துல பக்கத்தில் வச்சுக்கலாம் அல்லது ஆஃபீஸுக்கு போகிறவங்க என்னென்னா பேக்கில் கூட வச்சுக்கலாம் அது இருந்தால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு நெகட்டிவிட்டி வராது சோம்பேறுத்தனை வராது ரைட்டாக க்ரியேட்டிவ் மைண்டு நிறையா வரும் நீங்கள் என்ன வரைமுறைக்கு உட்பட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சி தரும் அது வேணுனால நீங்கள் என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக கிட்டே வாங்கிக்கலாம் தவிரதும் கிடையாது